ஹலோ, இப்ப நான் வந்து மட்டுக்கோட்டை டு மன்னார்குடி ரோடு இந்த ஹைவேஸ் என்ட்ரன்ஸ்ல வந்திருக்கேன். இங்க வந்து சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டிய வந்து கடை வந்து போட்டிருக்காங்க. வெள்ளரிக்காய் வந்து அங்க வந்து சேல் பண்றாங்க. ஒரு கூறு வந்து 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போறோம், 100 ரூபா காசு கொடுத்து அந்த 30 ரூபா பொருளை வந்து வாங்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து பெருசா ஒன்றும் ஏர்ன் பண்ணல. இப்போதைக்கு நம்மளால பெருசா கிவ் அவேவும் ஒன்றும் வந்து பண்ண முடியாது. 70 ரூபீஸ் 50 ரூபீஸை வச்சுட்டு அவங்க பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. பட் அது வந்து அவங்களுடைய முகத்தில் டக்குன்னு எப்படி ஒரு சேஞ்சஸை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. லெட்ஸ் கோ. பாட்டி, உங்கள் பேர்? பாட்டி, என் பேர் மாரியம்மா. சொந்த ஊர் பலாமரம், பட்டுக்கோட்டை. எவ்வளோ நாளாக கடை போட்டிருக்கீங்க? நாங்கள் அப்போலேருந்து போட்டுருவோம். இதே இடத்துல ரோடெல்லாம் வேலை பார்த்தப்பெல்லாம் உங்களுக்கு சிரமமா இல்லையா? அப்போ போடாமல் இருக்கணும் தான். இப்படி உங்களுடைய விளைச்செல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வைக்கிறீங்களா? நாங்கள் தான் வைக்கிறோம். இல்லை, இதான் மழை பெஞ்சு எல்லாம் போயிடுச்சு. இங்கேருந்து காய்கறிலாம் எடுப்பீங்க? இந்த மார்க்கெட்டில் போவாங்க. எப்பட்டுக்கோட மார்க்கெட்டில்? இங்கே ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு ஓடும்? 200, 100, 100, 400, 500 கிடச்சி. வாரத்தில் எல்லா நாளும் கடை போட்டுருவீங்களா? இதே போனால் போயிடுவோம், இல்லைனாக்க போடுவோம். வேறு என்னென்ன கொண்டு வச்சுப்பீங்க? வேறு என்ன அந்தந்த நேரத்தில் என்ன வருது போடுவோம். கூரை எவ்வளவு? 10 ரூபா. உங்கள்கிட்ட எந்த கூரை எடுத்தாலும் 10 ரூபா தானா? 20 ரூபா. கொத்தரங்கா? 10 ரூபா. வாழைப்பழம்? 20, 30. இந்த வெள்ளரிக்காய் இருக்குல்ல, இதில் வெட்டி உப்புச்சு தெரியுங்களா? மிளகு தூள் எல்லாம் வேணுமா? மூணுதையும் வெட்டிருங்க. ராம வாங்க. அது ரெண்டுதையும் வெட்ட வேண்டாம், அப்படியே கவரில் போட்டுருங்க. நீங்க வச்சுங்க. ஏழையின் சிரிப்பில் வந்து இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் உங்களுக்கு பெருசா எதுவுமே கொடுத்துல. ஒரு வேளைக்கு அந்த அளவு கூட நம்ம கொடுத்த ஒரு சின்ன தொகை வந்து பத்தாது. ஒரு வீடியோவில் வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரோட்டு சார்ந்த ஒரு வியாபாரம்லாம் பார்க்குறாங்களே, ரொம்ப சின்ன லெவலில் சொல்கிறாங்க பாருங்கள், வாங்கி வந்தால் வியாபாரம் பார்க்குறேன்னு. இந்த மாதிரி வந்து வியாபாரம் பார்க்குறவங்கள்ட்ட தயவு செஞ்சு பேரம் பேசாதுங்க. போய் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க என்ன 10 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா, 20 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா, 5 ரூபாய்க்கு கொடு, 8 ரூபாய்க்கு கொடு, இப்போலாம் வந்து 2 ரூபா, 5 ரூபா இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட தயவு செஞ்சு கணக்கு பார்க்காதீங்க. முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வாங்க. ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து அவங்க மூஞ்சில் கொடுக்கும். சியர்ஸ்.